நண்பர்களே வணக்கம் வந்திரம் போன்சூ போன்சுவார் வெல்கம் பேக் டு அவர் சீரிஸ் ஸ்ட்ரெஸஸ் ஆஃப் பாரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்க் தி ட்ரையம் நல்லா பாருங்க எனக்கு பின்னாடி இருக்கிறது ஆர்க் தி ட்ரையம் இதை பத்தி தெளிவா டீடைல்டா நம்ம பார்ப்போம் கம் லெட்ஸ் கெட் இன் ஸோ கைஸ் நமக்கு பின்னாடி இருக்கிற ஆர்க் த ட்ரையம் பற்றி தெளிவாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஆர்க் த ட்ரையம் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு மானுமெண்ட் இங்கே வர்றதுக்கு இங்கே உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரே நமக்கு பின்னாடி இருக்கிற சின்ன அந்த அண்டர் கிரவுண்ட் சப்வே தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா நமக்கு பின்னாடி இருக்குது ஏறி இறங்கின உடனே இந்த என்ட்ரன்ஸ் தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம உள்ளே போகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா தோதெகாகுனல் கான்ஃபிகரேஷன் அதாவது 12 அவெனிக்கு நடுவில் இருக்கிற ஒரு மானுமெண்ட்டுக்கு கீழே இருக்கும் இதுக்கு அண்டர் கிரவுண்டு மட்டும்தான் என்ட்ரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஊரில் ஃப்ரான்ஸில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீ என்ட்ரி அதாவது 26 வயசுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ என்ட்ரி அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 13 யூரோ டிக்கெட் என்ட்ரியாக இருக்கும் நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் ஒரு 4-5 பிக்சர்ஸ் ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப ஏன்ஷியண்டான பிக்சர்ஸை இப்போ பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நெப்போலியன் ஆஃப்டர் தி வார் அதாவது ஆஸ்டர்லிட்ஸ் அப்படின்ற இடத்துல நடந்த வாருக்கு அப்புறம் தான் இந்த மானுமெண்ட்டை கட்டுறதுக்கான பிளேஸ் போடப்பட்டது இதுதான் இனாகரேஷன் பிக்சர்ஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த பிக்சர்ஸ் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது ஈவன் இந்த இன்டர்நெட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி வேர்ல்டு வார் 1 தெர் இஸ் அ பரேட் ஹேப்பன் டு செலிப்ரேட் த விக்டரி ஸோ ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கும் இந்த மாதிரி தான் பரேடு நடக்கும் ஒவ்வொரு வருஷம் பேஸ்டில் டேக்கும் இதே மாதிரி பரேடு நடத்தி உங்களுடைய நேஷனல் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம் ஃபைனலி டிக்கெட் எடுத்தாச்சு ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட் கார்டு இதை காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஐயா நம்ம உள்ளே போகிறோம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் காரணமாக நம்மளுடைய முகம் காட்டப்படலை மாஸ்க்கை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் என்னுடைய ஷோல்டரும் என்னுடைய இடுப்பு மட்டும்தான் இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க உள்ளே போகலாம் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டா வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் ஒரு சோல்ஜர் ஒரு அன்னோன் சோல்ஜர் ஆஃப்டர் த விக்டரி ஒரு அன்னோன் சோல்ஜரை இது சென்டர் ஆஃப் ஆர்க் த ட்ரையம்பில் புதைச்சி தான் அந்த ஃப்ளேமை பற்ற வச்சாங்க அந்த ஃப்ளேமுக்கு இப்போ எட்டர்னல் ஃப்ளேம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் அதோடைய டாப் வியூ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் வாங்க பார்க்கலாம்ப்பா பாதி தூரம் வந்தாச்சு இன்னும் பாதி தூரம் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு ஆர்க் ஒரு ஆர்க்கான ஒரு ஆர்க் த ட்ரையம் இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நாடு நிறைய நாடுகளை கைப்பற்றியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை வேறு யார் நாடு எந்த நாடும் போர் தொடுக்கக்கூடாது அப்படின்றத பறிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் கட்டப்படும் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு இதே மாதிரி ஒன்று இருக்குது இங்கிலீஷ் பீப்புள் கட்டினாங்க அதுக்கான அர்த்தம் வேறு எந்த நாடும் போர் தொடுக்கக்கூடாது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் மேலே வந்தாச்சு நம்ம மேலே வந்தாச்சு ஸோ நம்ம இப்போ கீழே வரும்போது நான் சொன்ன எட்டர்னல் ஃப்ரேம் இங்கே நீங்கள் இங்கே பார்க்கலாம் தெளிவா இதுதான் டாப் வியூ பாதி தூரம் வந்தாச்சு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஆர்க் த ட்ரையம்ஃபை பேக் ஸ்டாச்சுவாக செதுக்கி இந்த இடத்துல வச்சுருக்காங்க நல்லா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக இட்ஸ் எக்ஸாக்ட் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்க் த ட்ரையம் இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆர்க் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது அன்னைய கதைகள் இங்கே ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு நான் தமிழில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் வாங்க
டெரஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க நம்ம டெரஸுக்கு போகலாம். ஒரு வழியாக நம்ம டாப் ஆஃப் தி ஆர்க் டு ட்ரையம்ப்க்கு வந்தாச்சு. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபில் டவர், எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கரக்கூர், சைடில் ஒப்பேரான்னு சொல்லிட்டு 12 அவென்யூக்கு நடுவில் இருக்கிற இந்த மானுமெண்ட்டுக்கு மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நல்லா பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மானுமெண்ட் ஒவ்வொரு அவென்யூக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சான்ஸ்-எலிசே. இந்த சான்ஸ்-எலிசே வேர்ல்ட் ஃபேமஸ் ஷாப்பிங் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படுது. ஓகே, எல்லாம் இந்த 12 அவென்யூ பாருங்கள், மேலே இருந்து மொத்தமாக தெரியப்படும். இதுக்கு முன்னாடி இது வெறும் கார்டனாக மட்டும் இருந்த ஒரு ஏரியா, எவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். 200 வருஷத்துக்கு முன்னாடி நெப்போலியனுக்கிட்ட காமிக்கப்பட்ட இந்த மானுமெண்ட் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் முடிக்கப்பட்டுச்சு. அவரால் கட்ட முடியலன்னு கிங் லூயி 14 தான் பாதியில் நிறுத்தப்பட்ட இந்த மானுமெண்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ரெசியூம் பண்ணார். யா மக்களே, இப்போது நம்ம பார்த்த எல்லாவோட அவென்யூ எல்லாரும் சிறப்பான பிளேசஸை ஒரு வரைபடமாக இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைப்பா. ஸோ நான் சொன்ன அவென்யூடைய நேம்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்ற ஏரியல் வியூ அப்படியே படமாக பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஆர்க் த ட்ரையம்ப் இந்த டிசைன் கிடையாது. ஆச்சரியமாக இருக்குல்ல, உண்மைதான். இதுக்கு முன்னாடி ஆர்க் த ட்ரையம்ப்கான டிசைன் 5 விதமான டிசைன். அந்த 5 விதமான டிசைனுடைய டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வரப்போகிற வீடியோக்களில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று அதில் என்னென்னா, யானையுடைய உடம்பு, ஒரு யானையை தெளிவாக செலுத்தி அந்த யானையுடைய வயிற்றுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக இதோடைய கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நெப்போலியன் தன்னோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இது ஆர்க் த ட்ரையம்ப்பாக கொண்டு வந்தாங்க. இதை இதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா அவென்யூடைய டீட்டெயில்ஸும் இந்த ஆர்க் த ட்ரையம்ப் பற்றின டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. இப்போ கீழே போக வேண்டிய நேரம். ஹலோ காய்ஸ், நான் வெளியே வந்துட்டோம். செக்யூரிட்டி ரீசன்ஸ் காரணமாக என்னுடைய மாஸ்க் என்னால் போட முடியல. ஸோ பக்கி பாய் மாஸ்க் இல்லாமல் தான் எல்லா வீடியோலையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக என்னோடய கையே என்னுடைய ஷோல்டரும் கவர் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது பாயிண்ட், ஏதாவது ஒரு முக்கியமான ஃபேக்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.